இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஆமாண்டா. எவன்ட்ட கடலை போட்டு இருக்கான்? ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணணும்டா. ஏன் போன் போடுங்கற? எவன்ட்ட கடலை போட்டு இருக்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? எனக்கு தெரிஞ்சாவணும். உன்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்ல. எனக்கு தெரிஞ்சாவணும் சொல்லு. என் ஃப்ரெண்ட் என்னைய லவ் பண்ணிட்டு சைல ஓடிட்டு இருக்க நீ. அடச்சி, உன்னை யார் இங்க வர சொன்னா? வீட்டில் யாராச்சும் பார்த்து என்ன நினைப்பாங்க? இப்படி சொல்லி சொல்லி தான் என்னை வெளியில் நினைக்க வச்சிருக்க. உனக்கு ஃபோன் பண்ணாலும் பிஸி பிஸின்னு வருது. உன்னை பார்த்தா இல்லையா இரிட்டேட்டாக இருக்கு. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீல்ல. போன கொடு, போன கொடு. முடியாது, அதான் வாயில் சொல்கிறேன்ல, நம்பு. ஃபோனில் எவனோ இருக்கான், அதான் நீ காட்ட மாட்டேங்கிற. காட்ட முடியாது. உனக்கு ஃபோன் பண்ணாவே பிஸி பிஸின்னு வருது. எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நான் சொல்றத நம்பலன்றப்போ நீயும் தேவல, உன் லவ்வும் தேவல. நீ என்னடி என்ன தேவையில்லைன்னு சொல்றது? நான் சொல்றேன், நீ வேணாண்டி போடி ஆளும் மண்டையும். அப்படியே போயிரு, திரும்பி போன் கேன் பண்ணி டார்ச்சர் பண்ணிடாத. சனியன் தொலைஞ்சது. ஓ பேபி பேபி. ம் பேபி பேபி. அண்ணா. என்னடா உங்களை எங்கெல்லாம் தேடுறது? என்ன ஏன்டா தேடுற? நான் தனியா பேசணும்னா? தனியா பேசணும்னா அப்படி போய் நின்று பேசுறது? நான் உங்கள்ட்ட தானே பேசணும். என்னட்ட என்னடா பேச போற? நான் என்ன ஃபிகரா? லவ் மேட்டர்னா பர்சனல்னா? எப்படியும் பேசி தலைவலி உருவாக்க போற. பரவாயில்ல, ஓடி போய் தம்மு வாங்கிட்டு வா, ஓடு அண்ணனுக்காக. நான் தம்மு வாங்கிட்டு தான் பேசலாமாண்ணா? தாராளமாக பேசலாம்டா, போடா. சரிண்ணா. அண்ணா அண்ணா எங்கண்ணா கிளம்பிட்டீங்க? தம்மு வாங்கிட்டு வந்துட்டேண்ணா. சரி சரி, வண்டியில் உட்கார், பேசலாம். சரிண்ணா. தம்மு சொல்லு. ம் டேய் டேய் டேய், என்னடா ஆச்சு? சொல்லிட்டு அழுடா. அவ வீட்டுக்கு போனா சரி, பிரேக்கப் பண்ணிட்டான். என்னடா சொல்ற, வீட்டுக்கு போறதுக்கு பிரேக்கப்பா? எந்த காரணத்துக்காக பிரேக்கப் பண்ணா? வீட்டுல அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டாங்கண்ணா. சரி, வீடு ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டு போயிட்டனா. ஏய், ஏன்டா வீட்டுக்கெல்லாம் கூட்டு போற? ரூம் போறதுக்கு காசு இல்லண்ணா. டேய், என்ன அடிக்கடி அவளை வீட்டுக்கு கூப்பிட்டியா? லவ்வர்ஸ்னா அப்படி இப்படி இருக்கத்தானே செய்யும். டேய், லவ்வர்ஸ்னா அப்படி இப்படி இருக்கிறது சகஜம்தான். ஆனா எப்போதுமே அதே வேலையா இருக்க கூடாது. எனக்கு உன் மேலதான் ஏதோ டவுட்டா இருக்கு. வீடு ஃப்ரீ, லவ்வர் ஓசு அப்படிங்கறதுனால அப்படி அப்படி இருக்கலாம். நாமளும் இதை ட்ரை பண்ணலாமே, இது நல்லா இருக்க அப்படின்ற. எப்போதும் இதே வேலையா இருந்தா உன்னை பிரேக்கப் தான் பண்ணுவான். இல்ல, நான் எங்க வீட்டுக்கு கூப்பிடுறது பிரச்சனையா இருக்குன்னு தான் அவ வீட்டுக்கு போயிட்டேனா. சரி, அங்க போய் பார்த்தா யாருக்கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கானா? சரி, அதுக்கு இப்ப நான் என்னடா பண்ணணும்? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, எப்படியாவது எங்களை சேர்த்து வைங்கண்ணா. என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோங்கண்ணா, தனியாக இருக்க முடியாதுண்ணா. பழகிடுச்சு, புரிஞ்சுக்கோங்கண்ணா. எப்படியாவது அந்த பொண்ணுகிட்ட கன்வின்ஸ் பண்ணுங்கண்ணா. அவள்கிட்ட போய் பேசி எப்படியாவது சேர்த்து வைங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா, நீங்கள் தான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும்ண்ணா. ப்ளீஸ்ண்ணா புரிஞ்சுக்கண்ணா, என் ஃபீலிங்ஸை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கண்ணா. நைட்டு தனியாக தூங்க முடியலண்ணா. என்னடா சொல்கிற? அண்ணனுக்கு 1008 கமிட்மெண்ட் இருக்கு. ஓகேவா பாயா புள்ள, நீ வேற வந்து அழுதுகிட்டு நிற்கிற, மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுரா. சரி, இருந்தாலும் உனக்காக அண்ணன் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு வரேன். ப்ளீஸ்ண்ணா, நீங்கள் தான் எப்படியாவது எங்களை சேர்த்து வைக்கணும். ப்ளீஸ்ண்ணா புரிஞ்சுக்கண்ணா, என் வாழ்க்கையும் உங்கள் கையில் தானே இருக்கு அப்படின்ற. சரி பார்த்துக்கலாம், விடு. ஜானு, உனக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் சொல்லு. அவன் என்னை லவ் பண்ணுற வரைக்கும் நாய் மாதிரி என் பின்னாடி சுற்றி சுற்றி வந்தான். லவ் ஓகே சொன்ன மூணாங்கனாலே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டான். சரி, இதெல்லாம் லவ் ஸ்கூல்ல சகஜம்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஐயோ, எங்க வீட்ல நான் யார்கிட்டயுமே ஃபோன் பேசக்கூடாது. அவன் ஃபோன் பண்ணும்போது என் ஃபோன் பிஸின்னு வந்துச்சுன்னா யார்கிட்ட பேசினேன், எவன் கிட்ட பேசினேன், என்ன பேசினேன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு சாவடிச்சிருவான். அது மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் தப்பாவே பேசுவான். மகாபலிபுரம் போலாமா, கோவலம் போலாமா, பாண்டிச்சேரி போலாமா, இதுவே தான் அவனுக்கு. அப்படியா இருந்தா? அவன் அப்படிதான். நீங்களா இருந்தா உங்க லவ்வர் எங்க கூட்டிட்டு போவீங்க? நான் லவ் பண்ற பொண்ணா இருந்தா போரம் மால், பினிஷ் மால், அல்சா மால், ஏன் எக்ஸ்பிரஸ் மால், இன்னும் சொல்ல போனா கோல் மால், எல்லாமே கூட்டு போயிட்டு வருவோமா?
நான் அப்படி தான் லவ் பண்ணுவேன். இதெல்லாம் உனக்கு தோணவே தோணாது. லவ் பண்ணும்போது ஈகோ வரதான் செய்யும். அதை விட்டு கொடுத்து போகிறதாமா மேனஸு. நீங்கள் எவ்வளோ சூப்பராக பேசுகிறீங்க. அவனுக்கு மேனஸ்னா என்னன்னே தெரியாது. வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லுவான். அம்மா, லவ்ஸ்குள்ளே கொஞ்சம் ப்ராப்ளம் வரதான் செய்யும். அதை நாம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அப்போ தான் காதல் நல்லா இருக்கும்மா. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பேசுகிறீங்க. இதில் 1% கூட அவன் அவனுக்கு தெரியாது. இதில் டவுட் வேற. ஐயோ, என்னை யார் யார் கூட எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கறான்னு தெரியுமா? நினைச்சாலே அருவறுப்பா இருக்கு. கம்பளி பூச்சி விடுற மாதிரி. ஆமா, லவ் ஸ்கூல்ல முதல்ல டவுட் வரக்கூடாதுமா. டவுட் வந்துச்சுன்னா உன் மேல உள்ள டவுட்டை நீ கிளியர் பண்ணும், அவன் மேல உள்ள டவுட்டை அவன் கிளியர் பண்ணும். அப்பதான் காதல் நல்லா இருக்கும், அப்பதான் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா போகும். அவன் என்னை கேள்வி கேட்கும் போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் டவுட் பண்றது ஆமாடா உண்மைதான்டா, அவனை நான் லவ் பண்றேன்டான்னு சொல்லணும்னு தோணும். ஏறி இருஜானோ, ஏன் இப்படி எமோஷனல் ஆகிற? வார்த்தையை விடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது அழுணும் இல்லை. இப்போ கூட பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணுறீங்க. பயப்புலியால் சந்தோஷப்பட்டேன். ட்ரீட் வைக்கலான்னு பார்த்தா ஆளை காணும். வாப்பா பிறப்பா வா. அண்ணன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தம்பிக்காக அண்ணனுடைய ட்ரீட்டு. உக்கார் அண்ணா. வந்து சாப்பிடு பிறப்பா, அப்புறம் பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு சாப்பிடு. ஊத்து சரக்கு ஊத்து, எடுத்து போடு. சரக்குலாம் அப்புறம் இருக்கட்டண்ணா. அப்புறம் ஒரு வாரமாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், சுவிச் ஆஃப் சுவிச் ஆஃப்னு வருது. அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன், நாட்ரி சப்பிள்னு வருது. எங்கே தானே போனீங்க? ஒரு வாரமாக அண்ணன் பாண்டிச்சேரியில் ரூம் போட்டுருந்தேன்டா. ஸோ ரொம்ப பிஸியாக இருந்ததுனால கான்டாக்ட் பண்ண முடியல. ம், அண்ணா நீங்கள் பாட்டுக்கு பாண்டிச்சேரி ஜாலியாக போயிட்டீங்க. எனக்கு இங்கே பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குண்ணா. அவள் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டாடா. அண்ணா என்னண்ணா எப்படி சொல்லிட்டீங்க? அவள் வேற ஒருத்தனை லவ் பண்ணுறாடா. வேணாம் குற்று நினச்சண்ணா. அவள் ஃபோன் பிஸி பிஸின்னு வரும்போதே தெரியணா அவள் பெரிய ஐட்டமாக தான் இருப்பான்னு. சும்மா ஏன் அவங்கள பற்றி திட்டி பேசிட்டு இருக்க? அந்த ஐட்டத்தையும் ஒருத்தர் லவ் பண்ணுறானா அவன் எவ்வளோ பெரிய ஐட்டங்காரனாக இருப்பான். நாதாரி பையன், அவன் நல்லாவே இருக்க மாட்டானா, நாசமாக போயிடுவானா? புறம்போக்க லவ் பண்ணுறவன் அவன் எவ்வளோ பெரிய புறம்போக்காக இருப்பான். என்னண்ணா நான் சொல்கிறது, அவளே ஒரு பரதேசி நாயி, அந்த பரதேசி நாயை லவ் பண்ணுற அது ஒரு பரதேசி நாயி. அவளை பற்றி பேசாதான்ன்ற. என்னண்ணா அடிச்சிட்டிங்க? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கா. அண்ணி அப்படி பேசப்படாதுரா. என்னது அண்ணியா? பேசாமல் நான் அவனை லவ் பண்ணுறதுக்கு பதில் உங்களை லவ் பண்ணியிருக்கலாம். அப்படியா? டே வழிக்கிடுச்சுரா. ஓகேவா? சரி, அவனை என்ன பண்றது? அவனை நான் எப்பயோ பிரேக்அப் பண்ணிட்டேனே. அப்படியா? ஆ, ஏன் உங்களாத இவ்வளவு நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது கூட சந்தேகப்படிப்பான் அவன். அப்படியா? அவ்வளவு கேவலமானவன் அவன். அவன் அவளுக்கு ஏனா பேபி? இப்ப வாச்சு அது உண்மையாவட்டமே. அப்படின்ற. சரி விடு, நான் அவனை டீல் பண்ணிக்கிறேன். வா. எங்க பேபி ரூம் போடலாம்? ஒரு வாரமா பாண்டிச்சேரியில ரூம் போட்டு வந்திருக்குன்னு சொன்னல, யாரோட நினைக்கிறா? பேபி அம்மாவோட. அண்ணன் லவ் பண்ணா அது அண்ணிதானா? அப்படிலாம் பேசக்கூடாது. போதையில் இருக்கிறதுனால மரியாதையா பேசணும், சரியா? நான் என் லவ்வர் நாவ. அது போன வாரம், இந்த வாரம் ஆ அண்ணி என் லவ்வரு பேபி. ஆ அண்ணா இது கள்ள காதல்னா? ஏய், காதல் என்னடா நல்ல காதல் கள்ளக்காதல், எல்லா காதலும் பெட்ரூம் வரைக்கும் தான். ஆ, இதெல்லாம் டுபாக்கூர் காதல். செலவு செய்ய காசு இல்லாதவங்களாம் எதுக்கு லவ் பண்ணும்? இவன் ஏன் இந்த நேரத்தில்? என்னது லவருக்குள்ள ப்ராப்ளமா? சால்வ் பண்ணணுமா? டேய் வேணாண்டா, காதலுக்குள்ள மட்டும் இன்னொருத்தனை உள்ள விட்டுறாதீங்க. அடுத்தவன் காதலையை உஷார் பண்ணுறதுக்கே நிறைய பேர் தெரியுறாங்க. என்னது? ஒன்றும் இல்லை, உண்மையை சொன்னேன். வெளியில கிளியில பாண்டிச்சேரியில ரூம் போட்டேன்னு வெளியில சொல்லிட்டு தெரியாத. பேபி கோச்சுக்குண்டா. முதல்ல அந்த பரதேசியை வெட்டணும். உன் புருஷனை நீயே கொண்டுடு. அதாங்க நானும் சொல்ல வந்தேன். ஆ, வெரி குட் பேபி. உங்க பொண்டாட்டிய நீங்க கொண்டுடுங்க. இவள மாட்டி விட்டுட்டு நாம எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா நம்ம மேல கை வைக்கிறா அப்படின்ற. டே கட்டத்துற எஸ்கேப் ஆகு. இல்லை பேபி, நீ பேசாம உன் புருஷனை கொண்டுடு.
அதான் பேபி பெஸ்ட். சரி சரி எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த டைலாக் எனக்கு சொல்லவே இல்லை.